மனுஷ தலைவரே எங்க சவாரி அண்ணா நகருப்பா ஏப்பா டிரைவர் வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும் இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது யோ கண்ணை துடைச்சிட்டு பாருயா இத போய் கட்ட வண்டி சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டியே சின்ன தான் கூப்பிடுவ போது இருக்க लक्ष्मीद வண்டி பேசுமா? ஏ வண்டி பேசு. மரியாதையா பைக்குள்ள என்ன இருக்கு சொல்ல. சீனி, 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 சீனி இருக்கு. சீனி என்ன திருப்பி கொடுத்துற? இல்லனா நான் உனக்கு இனிப்பு தரேன். குடியா. குடியா. கஞ்சா. இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா? உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு. என் லட்சுமி எப்பவும் கரெக்ட்டா சொல்வா. இறங்க கேட. இறங்க யா. சரியா கே. பாட் என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ரெண்டு பேருக்கு தான் தைரியம் உண்டு ஒண்ணு உனக்கு இன்னொன்னு யாருன்னு கேளுங்கண்ணா யாருப்பா என் பொண்டாட்டிப்பா அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவான் அவ நீ இப்படி அடிச்சு போயிருக்க மூஞ்சி எல்லாம் தொங்கி போய் கிடக்கு மூஞ்சி மட்டுமா தொங்கி போய்க்குது வாழ்க்கையே தொங்கி போய்க்குது நைனா வத வதன்னு உருட்டாச்சின்ன புள்ளிங்க பத்தா குறைக்கு தங்கச்சி வேற இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டிய தள்ளின நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது ஏயா கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்களே ரெண்டுக்கு மேல வேண்டாம் அது உங்களுக்கு புரியல ஆமா கவர்மெண்ட்க்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது என்ன கஷ்டம் பகல் பூரா சுத்திட்டு ராத்திரி வந்து குச்சில படுக்கலான்னு பட்டாக்கா தூக்கத்துல பறளும் போது மேல கை பட்டுச்சுனா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுது
அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஓட்டிது கூட சரி நைனா சரி நீ மட்டுமா சிரிக்கிற என் நலமே பார்த்து ஊரே சிரிக்குது ஷார்ட் பார்த்தா கடை வச்சிருக்கது திரும்ப வர சொல்லி நான் கேட்டீங்க கவர்மெண்ட்க்கு நம்ம நலமே என்ன தெரிய போகுதுன்னு நீ கேட்டீங்க நான் உன்ன அமிக்கிறேன் நீ கேட்டி சரி கேட்டிரு யார் சார் பழவண்டி வண்டியோட சார் பழத்துமா சார் வீட்டுக்கு அப்படியே எத்துமா சார் சரி சரி அம்மா கிட்ட சொல்லு சார் கபாலி பழங்குட்டானே சொல்றேன் எப்படி நடு ரோடு நடந்து போய் பாரு இவ அப்பன் கட்டின ரோடு மாதிரி இத பாரு அம்மா அனுராதா சில்க் தாயே கொஞ்சம் திரும்பி வந்து பாரு எழுதுற பின்னாலே வருது இத பாரு இப்ப இடிச்சேனா ஃபுட்பால் மாதிரி எகிரி போயிடுவேன் இந்த ரோடு நான் கவர்மெண்ட் தான் கட்டி வச்சிருக்கா வேற யாருமே நடக்கவே கூடாதா கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா பைத்தியக்காரியா இல்ல பூ புள்ளத்தாச்சு ஆமா மன்னிச்சிருங்க உங்களை நான் பின்னால இருந்தே பார்த்தேனா முன்னால இருந்த விஷயம் தெரியல நீங்க எங்க போன சொல்லுங்க நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் ஹென்ஸ்மேன் ரோட் போங்க வாங்க வாங்க வேண்டாங்க என்கிட்ட பணம் இல்ல எது என்கிட்ட பணம் இல்ல பணம் இல்ல பரவாயில்ல போய் கேட்டனா வாங்க 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 மெதுவாங்க மெதுவாங்க ஐயோ நீங்க எப்படி நடந்தா எனக்கே உயிர் கலக்குதுங்க மெதுவா மெதுவா மன்னிச்சிடுங்க இந்த புள்ளத்தாச்சியம் தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி எதுதோ பேசிட்டேன் சாபக்கு போய் கொடுத்துடாதீங்க வாங்க உட்காருங்க உட்காரு மெதுவா 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 வீணா வாசிக்கிற மாதிரி சௌகரியமா உட்காருங்க ஹென்ஸ்மேன் ரோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ சொல்லிக்காத ஸ்டார்ட் ஆயிடு என்ன சொல்ற இருக்காது இத பாரு எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிட கூடாது கண்ட கண்ட நேரத்துல விளையாடாத லட்சுமி என் கண்ணில என் ராணி இல்ல ஸ்டார்ட் ஆயிடுமா ஸ்டார்ட் ஆயிடுமா விழுந்தவன் தைய தொட்டு கும்பிடுற ஸ்டார்ட் ஆயிடுமா ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஒரு நிமிஷம் இருங்க இப்ப எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன் விளையாடுற என்னமா உன் புருஷன் எங்க வேலை செய்யறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற ஆமா இப்ப எத்தனாவது மாசம் ஒன்பதாவது மாசங்க கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு இதெல்லாம் நமக்கு தேவைதானா ஒன்பது தானே லக்ஷ்மி நீ மரியாதை ஸ்டார்ட் ஆயிடுமா ஸ்டார்ட் லக்ஷ்மி ஏமா இறங்கிட்டீங்க நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்ப நீயும் வண்டியும் பரவாயில்ல குழந்தை படுத்து சொல்லி அனுப்புங்க முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வர ஆமா முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு வேணுங்க உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னே எனக்கு வேணும் பாத்தியா லட்சுமி உங்களுக்கு கிடைக்கிற பட்டம் இப்போது மரியாதையா ஸ்டார்ட் ஆகுமா வர்ற வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி ஏதோ கள்ள கடத்தக்காரன் வந்தாங்க நீ ஸ்டார்ட் ஆகல நான் என்ன ஒத்துக்கிறேன் ஏதோ பாவம் புள்ளத்தாச்சு ஒன்பது மாசம் இன்னைக்கோ நாளைக்கோ அவ வந்து உட்காந்துருக்கா நீ ஸ்டார்ட் ஆகுதா எப்படியா இரு இன்னைக்கு உனக்கு ரெண்டு லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்த அப்பதான் புத்தி வரும் பரிதா 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 பாத்தியா என்னண்ணே ராமுகிட்ட தபால் வந்திருக்கு அவன் காலையில பெரிய ஆண்டு விழாவா நம்ம கடையா வரணும்னு சொல்லி நமக்காக இவ்வளவு பெரிய இன்விஸ்டேஷன் அச்சடிச்சு அமைச்சிருக்கான் என்ன ஸ்டேஷன் இன்விஸ்டேஷன் அது இன்விஸ்டேஷன் இல்ல இன்விடேஷன் ஏதோ ஸ்டேஷன் இது வந்தா போணுமா இல்லையா பின்ன கட்டாயம் போணும் அது எவ்வளவு பெரிய காலேஜ் ஆனா அங்க எல்லாம் போகும்போது இந்த ட்ரெஸ்ஸோட போனா வெளியில தரத்திடுவாங்க நல்லா டிப் டாப்பா போணும் கரெக்ட் அப்புறம் ஏதாவது ஒரு பியூன் நெஞ்சிட்டு போறாங்க எவ்வளவு பெரிய இடம் எவ்வளவு பெரிய ஆளுங்க அங்க படிக்கிறாங்க அங்க போனா சும்மா டக்கர போணும் அண்ணே ஒண்ணு பண்ணுனே நல்லா அழகா சிலிக்ல ஜிப்பாவும் வேஷ்டி வாங்கி போட்டுட்டு போனே கரெக்டுமா பரிதா ரொம்ப கரெக்டுமா
அப்படியே ஒரு துண்டு போட்டுடு கையில ஒரு கூஜா கொடுத்துடு அங்க போய் கச்சேரிய பாயிட்டு வந்தற மூஞ்சிய பாரு சீ போன அங்க போய் எப்படி இறங்கணும் தெரியுமா சும்மா இங்கிலீஷ் தர எலஜி பத் மாதிரி 10.5 12.5 ஓ வாட் எ லாங் ஹேண்ட் என்ன சொல்றேன் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றேன் புடிச்சுக்கோ யோ டேப் ஐயா டேப் இப்போ குதிக்க போறேன் 1 2 3 37 பெரியவர நான் உன சொன்ன தப்பா நினைக்க மாட்டீங்க என்ன நீங்க சின்ன குழந்தைகள துணி தைக்கறதோட நிறுத்திக்கங்க ஏ மேன் ஐ ஸ்டிச்சிங் only great man you know அமிதா பச்சன் great star he is my customer what nonsense you are talking எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்ணாபினா திட்றியா குள்ள போயில அடிச்சேனா காணாம போய்டுவே நோ நோ நீ கூட நம்ம தக்கிர கோட்ட போட்டு பாரு பெரிய மனுஷரா ஆயிடுவே டெய்லர் எங்க அண்ணனுக்கு இந்த துணியிலே கோட் தச்சிருங்க இத பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் ராமோடி அண்ணா பிரதர் நான் கொஞ்சம் பார்க்கணும் சார் அவர் மேக்கப் ரூம்ல இருக்காரு டிராமா ஆரம்பிக்க போகுது நீங்க இப்ப அங்க போனாலும் பார்க்க முடியாது டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பாருங்களே பாப்போமே இன்விடேஷன் ஆமா லலிதா இவர் ராமோட அண்ணா பிரதர் ஹலோ உள்ள சீட்ல உட்கார வச்சிட்டேன் ஓகே வாங்க சார் உள்ள புடிச்ச தப்பலாம் செய்ய மாட்டேன் பரவாயில்லை மனுஷிக்கங்க அந்த சீட் காலியா இருக்கு பாருங்க அங்க உட்காருங்க அங்க எங்க உட்கார கூடாது இல்ல இல்ல இங்க தான் உட்காரணும் மனுஷன் Thank you.